வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையில் பிள்ளைகளை தேடுவோம் என்று வவுனியா பேரணியில் உறவினர்கள் தெரிவித்து. மன்னார் மனித எச்சங்களின் பரிசோதனை முடிவுகள் 2 வாரங்களில் வெளிவரும் என்கின்றார் பொறுப்பதிகாரி. வித்யா கொலை வழக்கு தொடர்பிலான விசாரணையை துரிதப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் மனோ கணேசன் தெரிவிப்பு. ஜல்லிக்கட்டு விசாரணை விரைவில் நிறைவு பெறும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவிப்பு. வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவருக்கு பயண தடை, நீதிமன்றம் அதிரடி. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சர்வதேச உதவி கோருமாறு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையில் எமது பிள்ளைகளை தேடுவோம் என்று காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி வவுனியாவில் நடைபெற்ற பேரணியில் பங்கு கொண்ட உறவுகள் தெரிவித்தனர். எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் காணாமல் போனோருக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி இன்று வவுனியாவில் பாரிய அளவிலான பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் என பல நூற்றுக்கணக்கானோர் பேரணியில் கலந்து கொண்டனர். தமது பிள்ளைகளுக்காக தாம் ஓயாது போராடுபோவதாகவும், உயிரோடு இருக்கின்ற பிள்ளைகளையாவது விடுதலை செய்வதற்கு உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வவுனியா மாவட்ட இணைப்பாளராக இருக்கிறேன். மற்ற நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் மாதா மாதம் ஒவ்வொரு மாவட்டமாக செய்து கொண்டு வரோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எங்களோட பிள்ளைகள் எங்கேன்றதை தான் நாங்கள் தேடி இப்படியே நாங்கள் அலைஞ்சி திரிஞ்சு இன்றைக்கு 19 பேர் இறந்துள்ள நிறங்களில் நாங்கள் இறந்ததும் நாங்கள் இருக்கிற உயிருள்ளவரை எங்களோட பிள்ளைகளை தேடுவோம்ன்றது ஒரு நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலும் எங்களோட பிள்ளையில நாங்கள் இருக்கிற பிள்ளையில எங்களோட பிள்ளையில வெளியிட வேணுமென்றதை நாங்கள் கேட்டு மன்றாடி இந்த ஐநாவுக்கு நாங்கள் இந்த மகஜரை நாங்கள் கையளிக்க போகிறோம். இவ்வளவு காலமும் நாங்கள் எல்லோரையும் கேட்டு கேட்டு நாங்கள் கலைச்சி இப்போ நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சர்வதேசம் இதுக்கு முறையான அழுத்தத்தை கொடுத்து எங்களோட பிள்ளைகளுக்குரிய சரியான ஒரு பதிலை தர வேண்டுமென்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். ராஜா வவுனியா மாவட்டத்தின் விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அமைப்பின் பேச்சாளராக இருக்கின்றேன். இன்று 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டத்தை உள்ளடக்கிய காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கி மாபெரும் இந்த கவலை எரிப்பு பேரணியை நாம் நடத்தியிருந்த நோக்கம் வருகின்ற 25ஆம் தேதி ஐநாவில் ஆரம்பிக்க இருக்கும் மனித உரிமை பேரவையில் வழங்கப்பட்ட கால அவகாசமும் முடிந்து மீளவும் எமது இனத்தின் எமது காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயம் இதே போன்று எமது
சமூகத்துக்கு ஏற்பட்டு வருகின்ற அழிவுகள், இவைக்கான ஏற்கனவே நடந்த அழிவுகள், இவைக்கான பதிலை ஸ்ரீலங்கா அரசு முழுமையாக வழங்காத நிலையில் மீண்டும் கால அவகாசம் வழங்காமல் நமது பிரச்சினைக்குரிய தீர்வை தர வேண்டும் என்று கூறுவதுடன், இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஏறத்தாழ 40,000 மேற்பட்டவர்களாக இருந்தும் அரசால் நியமிக்கப்பட்ட பர்ணகமுக ஆணைக்குழுவின் பதிவேட்டின்படி 19,947 மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை அரசே உறுதியாக ஏற்றுக்கொள்கின்றது. அப்படி அரசு ஏற்றுக்கொண்டிருந்த போதிலும் இன்று வரைக்கும், இந்த யுத்தம் ஓய்ந்து 10 பூர்த்தியாகின்ற இன்று வரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படவில்லை. இந்த பிள்ளைகளை கணவன்மாரை, சகோதரிமாரை, தம் மனைவிமாரை, கணவன்மாரை தேடி அலைந்து ஏறத்தாழ 15 மேற்பட்ட தாய்மார் மனத்தில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணத்தினாலே உயிரே இழந்திருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசு எம்மை பொறுத்தளவில் எந்த வகையிலும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட நமது குடும்பங்களுக்கான தீர்வை எந்த தரப்போறது இல்லை. ஆகவே இந்த ஆண்டு ஆரம்பமாக இருக்கின்ற மனித உரிமை பேரவையின் மாநாட்டில் நமதுக்குரிய உறுதியானதும் நீதியானதும் நிலைத்து நிற்கக்கூடியதுமான தீர்வொன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட நமது சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்வதுடன், இன்றைய இந்த போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கிலிருந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட இந்த வலி சுமந்த உறவுகளுடன் சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், மனித உரிமை ஆர்வலர்கள், இதை விட பொதுமக்கள் பெருமளவானோர் கலந்து இந்த பேரணிக்கு பெருமதி வாய்த்ததுடன் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பும் நிறைந்து எங்களுக்கு காணப்பட்டிருக்கின்றது. நமது இந்த போராட்டம் இன்றுடன் முடிவு பெறப்போறதல்ல, எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியான போராட்டமாக நமது போராட்டத்தை வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைக்காக மாத்திரமன்றி நமது சமூகத்தின் விடுதலைக்காகவும் இணைந்தோரும் மாபெரும் போராட்டமாக இனிவரும் காலங்களில் நாங்கள் போராட இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளும். மன்னார் மனித புதைக்குழியில் இருந்து எடுக்கப்பட்டு மனித எலும்புக்கூடுகளின் மாதிரிகள் அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் குறித்த மாதிரிகளின் பரிசோதனை அறிக்கை இரு வாரங்களில் வெளிவரும் என அகழ்வு பணிக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி சமித ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மன்னார் மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை 135வது நாளாக முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அகழ்வு பணிக்கு பொறுப்பான சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 22ஆம் தேதி நிறுத்தப்பட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் வழமை போல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைத்த வளாகத்திலிருந்து 300 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் 294 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. மனித எலும்புக்கூடுகளின் மாதிரிகள் தெரிவு செய்யப்பட்டு 6 பொதிகள் செய்யப்பட்டு 23ஆம் தேதி கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு மறுநாள் 24ஆம் தேதி விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு புளோரிடாவில் உள்ள கூடத்திற்கு கார்பன் பரிசோதனைக்காக கையளிக்கப்பட்டது. என்னுடன் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக இரு சட்டத்தரணிகளும் காணாமலாக்கப்பட்ட அலுவலக பணிப்பாளர் ஒருவரும் வருகை தந்திருந்தனர். அங்கே மனித எலும்புக்கூடுகளின் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அறிக்கை இன்னும் 2 நமக்கு கிடைக்கும். எமது அகழ்வு பணிகள் தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வித்யா படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்தமை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் நீதவான் ஏ ஜூட்ஸின் முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இன்றைய வழக்கு விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தனர். வழக்கின் சந்தேக நபரான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜாய்சிங் சார்பில் ஆயராக்கிய சட்டத்தரணி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மேலதிக அறிக்கை தொடர்பில் ஆட்சேபனை தெரிவித்தார். இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விசாரணை இலக்கமானது வித்யா படுகொலை தொடர்பில் தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்கின் இலக்கம் என தெரிவித்து இந்த ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பில் சரியான தகவலை மன்றுக்கு தெளிவுபடுத்துமாறும் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு காவல்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மாணவி வித்யாவின் படுகொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரை விடுவித்தமை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜாயசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தோட்ட தொழிலாளர்களுக்காக புதிதாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் தவறானது என்றும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மனோ கணேசன் யாழ்ப்பாணம் பயணமாக இருந்தார். வடமராட்சி தெற்கே மேற்கு பிரதேச சபையான கரவட்டி பிரதேச சபையில் பிரதேச சபை தவிசாளர் ஐங்கிரன் தலைமையில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பங்கு கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தோட்ட நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானதாகும். அவர்களுக்கு லாபம் பெறுகிறது, அதனை அவர்கள் மறைத்து பொய்யான கணக்குகளை காண்பித்து மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் சம்பள கோரிக்கை நியாயமானது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாயை வழங்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு குறித்த நெருக்கடி மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசாங்கத்தில் உள்ள தமிழ் கட்சிகளும் முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அரசாங்கம் எவ்வாறு கையாளப் போகின்றது என வினவிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாலியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையில் கடமையாற்றிய நிலையில் தாக்குதல் சம்பவம் ஒன்றில் உயிரிழந்த இலங்கை இராணுவத்தினர் இருவரினதும் உடல்கள் எதிர்வரும் 2ஆம் நாள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இராணுவத்தினரின் உடல்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இராணுவ தளபதியிடம் மாலை 3:10 கையளிக்கப்படும் என இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தப்பத்து தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் கட்டளை தளபதியால் உடல்கள் கையளிக்கப்பட உள்ளன. இதற்காக ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதிகள் மூவரும் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக இராணுவ பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மாலியின் டுயன்சா பகுதியில் இலங்கை இராணுவத்தினரின் ரக் பண்டி மீது கடந்த 25ஆம் தேதி தொலை தூரத்திலிருந்து அதிநவீன மற்றும் அதிசக்தி வாய்ந்த தன்னியக்க தாக்குதல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் இராணுவ அதிகாரிகள் இருவர் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வர்த்தக கண்காட்சியில் 167 காட்சி கூடங்களுக்கு மாநகர சபையில் அனுமதி பெறப்பட்ட போதும் 269 காட்சி கூடங்கள் நடத்தப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு யாழ் மாநகர முதல்வர் பணித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான நிலப்பரப்பில் இம்மாதம் 25, 26, 27 ஆகிய 3 தினங்களும் இடம்பெற்ற வர்த்தக கண்காட்சி தொடர்பில் இடம்பெற்ற இச்சம்பவத்தால் சபைக்கு தரவேண்டிய வருமானம் இழக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணமாக இருந்த விடயங்கள் தொடர்பிலும் அதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆராயும் வகையில் ஓர் விசாரணையை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளார். அதேவேளை குறித்த கண்காட்சியின் போது பார்வையாளர் பற்றுச்சீட்டுகள் 100 புத்தகங்கள் மட்டுமே அனுமதி பெறப்பட்ட நிலையில் மேலும் 25 புத்தகங்கள் எந்தவிதமான அனுமதியுமின்றி அச்சிட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பிலும் சபை உத்தியோகத்தர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பிலே இணைந்த விசாரணையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை ஒலுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியை பொதுமக்களின் பொது தேவைகளுக்காக வழங்குமாறு ஒலுவில் பிரதேச மக்களினால் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசியல்வாதிகளும் சில அரசாங்க அதிகாரிகளும் அங்கு வாழ்ந்து வரும் ஏழை குடும்பங்களை அகற்றிவிட்டு அவர்கள் அதனை கையகப்படுத்துவதற்கான முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை களியோடை வர்த்தக குடியிருப்பாளர்கள் மற்றும் ஒலுவில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி குடியிருப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டிருந்தனர். தொடர்பவை இந்திய செய்திகள். ஜல்லிக்கட்டு விசாரணை விரைவில் நிறைவு பெறும் என விசாரணை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்ட வன்முறை குறித்து விசாரணை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் மதுரையில் 14வது முறையாக தன்னுடைய விசாரணையை தொடங்கியுள்ளார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விசாரணையில் ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தவர்களை நேரில் அழைத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நிருபர்களை சந்தித்த அவர் மாணவர்கள் நலன் கருதி அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகளை பாபஸ் பெரு அறிக்கையில் பரிந்துரை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொருவரது வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என பிரதமர் மோடி அளித்த போலி வாக்குறுதி போன்று ஏழைகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுலும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை அளித்துள்ளார் என பகுஜன் சமாஜ கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார்.
நேற்று முன்தினம் நடந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் ஏழைகள் பயனடையும் வகையில் அவர்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை ஒவ்வொரு மாதமும் அரசை வழங்கும் என்றார். ராகுலின் இந்த வாக்குறுதியை விமர்சித்து பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று கூறும்போது, மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வாக்குகளை பெறுவதில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் ஆர்வம் காட்டுகின்றன. வெளிநாடுகளிலே உள்ள கறுப்பு பணத்தை மீட்டு இந்தியர்கள் ஒவ்வொருவரது வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக கடந்த தேர்தலில் மோடி வாக்குறுதி அளித்தார். இன்று வரை அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. அது போலி வாக்குறுதி. அதுபோன்றே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குவதாக ராகுலும் பொய்யான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை அளித்துள்ளார். காங்கிரஸ் பாஜக இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். இரு கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி தலைவர் ஜுவான் ஹைடோ வெளிநாடு செல்வதற்கு அந்த நாட்டின் உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அத்துடன் அவரது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் அவர் தன்னைத்தானே வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்டதை அடுத்து அங்கு அதிகார போட்டி நிலை ஏற்பட்டுள்ளது. அவருக்கு அமெரிக்காவும் மேலும் சில நாடுகளும் ஆதரவை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவிற்கு ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையிலேயே உயர் நீதிமன்றம் குறித்த தடையை விதித்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் வேகமாக பரவி வரும் காட்டு தீயை கட்டுப்படுத்த சர்வதேச உதவியை கோருமாறு பிரதமர் ஸ்காட் மாரிசனை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஸ்மீனியா மாநிலத்தின் நிலைமை இன்று மிகவும் மோசமடைந்து வருவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையிலேயே ஆர்வலர்களின் இந்த அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டு தீயை கட்டுப்படுத்துவதற்காக சுமார் 500க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். தீப்பரவல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் தம்மையும் தமது சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கத்தின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு மக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். டஸ்மேனியா பிரதமர் பில் ஹெட்மன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். காட்டு தீயை அடுத்து மாநிலம் முழுவதும் 14 அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஒருநாள் அணியின் தலைமைத்துவம் குறித்து கவலை தெரிவிக்கும் கடிதம் ஒன்றை சகலதுறை வீரர் திசர பெரேரா இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். இலங்கையின் ஒருநாள் அணியின் தலைவர் லசித் மலிங்காவின் மனைவி திசர பெரேரா குறித்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட கருத்துக்களால் சர்ச்சைகள் உருவாகியுள்ள நிலையிலேயே திசர பெரேரா இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். சமூக ஊடகங்களில் பரிமாறப்படும் விடயங்கள் காரணமாக இலங்கையின் ஒருநாள் அணி நகைப்புக்குரியதாக மாறியுள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை தலையிடுமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வாவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் திசர பெரேரா இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். அணியின் தலைவராக உள்ளவரின் மனைவி குற்றச்சாட்டுக்களை சமூக ஊடகங்களில் சுமத்தும் போது பொதுமக்கள் அதனை நம்புவதை தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். முகநூல் பதிவு வெளியான நாள் முதல் அணி வீரர்கள் மத்தியில் குழப்பநிலை காணப்படுகின்றது என திசர பெரேரா தெரிவித்துள்ளார். இரு சிரேஷ்ட வீரர்கள் மோதிக்கொள்ளும் போது இளம் வீரர்களுக்கு அது நெருக்கடியான சூழலை ஏற்படுத்துகின்றது எனவும் திசர பெரேரா தெரிவித்துள்ளார். மோதல்கள் காரணமாக எங்களால் ஒரு அணியாக விளையாட முடியாத நிலை காணப்படுகின்றது என தெரிவித்துள்ள திசர பெரேரா, அணிக்குள் ஸ்திரத்தன்மையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதே தலைமைத்துவத்தின் முக்கிய பணியாக அமைய வேண்டும், எனினும் இவை எவையும் எங்கள் அணியில் இல்லை எனவும் திசர பெரேரா தெரிவித்துள்ளார். நாங்கள் உலகக்கோப்பையை எதிர்கொள்ள உள்ளோம். இந்த தருணத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் தேவையற்ற விடயங்களுக்காக மோதுவதை விட சிறப்பாக விளையாடுவது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்த டி எச் கபட் பீரிஸ் என்ற வீரர் ஆரம்பித்த சுதந்திர தின துவிச்சக்கர வண்டி பவனி நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மன்னாரை சென்றடைந்த நிலையில் புதன்கிழமை காலை மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளார். குறித்த வீரர் கடந்த 24ஆம் தேதி கம்பகாவில் வைத்து தனது குழுவினருடன் சுதந்திர தின துவிச்சக்கர பவனியை ஆரம்பித்தார். இந்த நிலையில் குறித்த பவனி பல்வேறு இடங்களுக்கு சென்று நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மன்னாரை சென்றடைந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீரர் உள்ளிட்ட குழுவினர் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இன்று புதன்கிழமை காலை பயணத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் மத்திய விளையாட்டு திணைக்களத்தின் மாவட்ட விளையாட்டு பிரிவு மற்றும் குருளை பந்தாட்ட சம்மேளனம் ஆகியவை ஆதரவு வழங்கியிருந்தன.
இன்று காலை 7 மணியளவில் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி மன்னார் புனித சவேரியர் ஆண்கள் தேசிய பாடசாலைக்கு முன்பாக குறித்த பவனி ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது பாடசாலை மாணவர்கள், மத்திய விளையாட்டு திணைக்களத்தின் மாவட்ட விளையாட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் உருளை பந்தாட்ட சம்மேளனம் ஆகியவை முழு ஆதரவை வழங்கியதோடு பாடசாலை அதிபர் குறித்த பவனியை ஆரம்பித்து வைத்தார். குறித்த பவனி மன்னர் பிரதான பாலம் ஊடாக யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைமைச் செய்திகள். நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையில் பிள்ளைகளை தேடுவோம் என்று வவுனியா பேரணியில் உறவினர்கள் தெரிவிப்பு. மன்னார் மனித எச்சங்களின் பரிசோதனை முடிவுகள் 2 வாரங்களில் வெளிவரும் என்கின்றார் பொறுப்பதிகாரி. வித்தியா கொலை வழக்கு தொடர்பிலான விசாரணையை துரிதப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாணத்தில் மனோ கணேசன் தெரிவிப்பு. ஜல்லிக்கட்டு விசாரணை விரைவில் நிறைவு பெறும் என ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவிப்பு. வெனிசுவேலா எதிர்க்கட்சித் தலைவருக்கு பயண தடை, நீதிமன்றம் அதிரடி. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சர்வதேச உதவி கோருமாறு ஆஸ்திரேலிய பிரதமருக்கு வலியுறுத்தல். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.